வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் HTML லிஸ்ட்டை வந்து எப்படி ஸ்க்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம இன்றைக்கி என்ன டேக் அப்படிங்கிறது படிக்க போகிறோம்னா, மார்க்யூ அப்படிங்கிற ஒரு டேக் பற்றி நம்ம படிக்க போகிறோம் ஸ்பெஷலாக. ஸோ இந்த மார்க்யூ அப்படிங்கிற டேக் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட்டை வந்து ஸ்க்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம். அது வந்து HTML எலமெண்ட், ஒரு இமேஜை ஸ்க்ரோல் பண்ணலாம், ஓகேங்களா, ஒரு பேராகிராஃபை ஸ்க்ரோல் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுற இடத்துல நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மார்க்யூ அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, இங்கே நம்ம போகிறோம். இங்கே போனோன்னா என்ன ஆகுனா, இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் டேட்டா வந்து என்னாகுனா ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு, பார்த்தீங்களா, ஸ்க்ரோல் ஆகுது. அந்த இடத்துல நான் வந்து என்னோடய மவுஸ் வந்து ஓவர் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, ஸ்டாப் ஆகிடுது. இந்த மவுஸ் ஓவர் ஆகும்போது ஸ்டாப் ஆகுது, நார்மலாக என்ன ஆகிட்டுருக்குனா, ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கு, ரைட் தானே. ஸோ இதை தான் நம்ம பண்ண போகிறோம், ஓகேங்களா. இப்போ நம்மளுடைய வெப்சைட்டில் என்ன பண்ணியிருக்கிறோன்னா, ஜஸ்ட் லிஸ்ட் ஆஃப் டேட்டாவை மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கிறேன், ஒரு ரா கண்டென்ட் தான் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டிவிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த டிவிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதுக்கு தேவையான வித்து ஹைட்டு பார்டர் மட்டும் செட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டிவிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த டிவிஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அன்ஆர்டர் லிஸ்ட் மட்டும் போட்டிருக்கோம், ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறத தான் யூஎல் அப்படிங்கிற டேக்கை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் மார்க்யூ அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ண போகிறேன், ஓகேங்களா. மார்க்யூங்கிற டேக் ஓப்பன் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்யூ அப்படிங்கிற டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணுறேன், ஓகேங்களா. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுடைய பேஜை போய் ரெஃப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ரெஃப்ரெஸ் பண்ணி பார்த்தா என்னாச்சுன்னா, இந்த மாதிரி ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கு, ரைட் தானே, ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கு. இந்த இது வந்து லிஸ்ட் ஆஃப் டேட்டா, இதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம்னா, ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்கோம் மார்க்யூ அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணி. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா, முன்னாடி அதாவது மேலேயும் கீழேயும் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணலாம். அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்யூ அப்படிங்கிற டேக்கில் போயிட்டு டேரக்ஷன் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் கால் பண்ணலாம். இப்போ டேரக்ஷன் அப்படிங்கிறதுல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடு அப்படின்னு நான் கொடுக்குறேன், ஓகேங்களா. டேரக்ஷன் ரைட் அப்படின்னு நம்ம கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, ரைட் சைடு போயிட்டுருக்கோம், ஓகேங்களா. டிஃபால்ட்டாக லெஃப்ட் சைடு போச்சு, இப்போ வந்து நமக்கு என்ன ஆகுதுனா, ரைட் சைடு போயிட்டுருக்கு. இப்போ மேலே போகணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா என்னன்னா, அப் அப்படின்னு நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், அப் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ லிஸ்ட் வந்து என்ன ஆகிட்டுனா, மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கு, ரைட் தானே. ஸோ இப்போ மேலே ஸ்க்ரோல் ஆகுது. டவுன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா, கீழே ஸ்க்ரோல் ஆகும். ஸோ டவுன் அப்படின்னு நான் இந்த இடத்துல கொடுக்குறேன், இப்போ ரெஃப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ லிஸ்ட் இப்போ வந்து டவுன், அதாவது கீழே போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, லிஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த இடத்துல கமெண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ என்ன யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, ரைட், ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா லெஃப்ட், அப்படி இல்லைன்னா டவுன், அப்படி இல்லைன்னா அப் அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ நான் இதை வந்து ரெஃப்ரெஸ் பண்ணுறேன், இதை ஆல்ரெடி ரெஃப்ரெஸ் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் லெஃப்ட்னு கொடுத்துட்டீங்கனாலும் லெஃப்ட் சைடு தான் போகும், இல்லைனா அப் அண்ட் டவுன் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து அப் அப்படிங்கிறத நமக்கு தேவை, அதாவது மேலே போகணும். ஸோ அதுக்காக டைரக்ஷன் அப்னு நம்ம வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து மேலே போயிட்டுருக்கு இல்லை நம்மளுடைய லிஸ்ட், ஓகே தானே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டுக்கு வந்து ஸ்டைல் ஆட் பண்ண போகிறோம். அதாவது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய டாட்டெல்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ டாட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல போய் என்ன பண்ண போகிறோம்னா, லிஸ்ட்டுங்கிற டேக்கை நம்ம கால் பண்ணுறோம். இதை கால் பண்ணிவிட்டு லிஸ்டோட ஸ்டைல் டைப், ஓகேங்களா, லிஸ்டோட ஸ்டைல் டைப் என்ன பண்ணுறேன், நன் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன், ஓகேங்களா. நன்னு கொடுத்துட்டு இப்போ வந்து ரெஃப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய டாட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு, ரைட் தானே, டாட் எல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துட்ட பேடிங் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேடிங் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம் லாஸ்ட் மெனு டிசைன் பண்ணும்போது, பேடிங் டாப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 pixels அப்படின்னு நான் செட் பண்ணுறேன், ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பேடிங் டாப் கொடுத்தீங்கன்னா, ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கு அடையில் வந்து 3 pixels மூவ் ஆயிருக்கும். வேணால் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கணும்னா ஒரு 6 pixels அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. 6 pixels நம்ம கொடுத்துருக்குறோம், ரைட்டா. ஸோ இப்போ கீழே வந்து அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், பார்டர் பாட்டம் அப்படிங்கிறத நம்ம கால் பண்ணலாம், கரெக்ட் தானே. ஸோ பார்டர் ஹைஃபன் பாட்டம், ஸோ பார்டர் பாட்டம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 1 pixel அப்படிங்கிற போதெல்லாம் இப்போ வந்து தின் அப்படிங்கிறது கூட அப்ளை பண்ணலாம். தின் சாலிட் க்ரீன் அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோம், ஓகேங்களா. இப்போ நம்ம போய் ரெஃப்ரெஸ் பண்ணி பார்ப்போம், 1 pixel சொல்லலாம், அப்படி இல்லைனா தின் நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ இந்த கீழே அண்டர்லைன் வந்து எனக்கு வந்து க்ரீன் கலரில் அண்டர்லைன் ஆகிருக்குது. ஸோ இப்போ நான் லிஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், லிஸ்ட்டோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். அதனால் என்ன பண்ணுறேன், அகெயின் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் என்னுடைய லிஸ்ட் ஆஃப் டேட்டாவை இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஓகேங்களா. இந்த மாதிரி
இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். நமக்கு வந்து லிஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், ஓகேவா? ஸோ இதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரோல் அமௌண்ட் அப்படிங்கிற ஆட்ரிபியூட், ஓகேங்களா? இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்க்ரோல் அமௌண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்க்ரோல் அமௌண்ட் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் விச் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஸ்க்ரோல் அமௌண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆகுன்னா நல்ல வேகமாக போகும். ஸோ இது இன்னும் ஸ்லோவாக போகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம், இதோட ஸ்பீடு கம்மி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ரொம்ப ஸ்லோவாக போகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். சரி, அதெல்லாம் ஓகே. இது மேலே டச் பண்ணால் ஸ்டாப் ஆகணும்ல, அது ஸ்டாப் ஆகலையில, அதை எப்படி ஸ்டாப் பண்ண வைக்கிறது அப்படின்னா, இப்போ இந்த மார்க்யூவை தான் நம்ம டச் பண்ண போகிறோம். மார்க்யூவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய லிஸ்ட்டை தான் டச் பண்ண போகிறோம். அதனால் இந்த மார்க்யூங்கிற எலமெண்ட்டில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் மவுஸ் ஓவர் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை நம்ம கால் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஆன் மவுஸ் ஓவர் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை நம்ம கால் பண்ணுறோம். அதாவது மவுஸ் வந்து அது மேலே ஓவர் ஆகும்போது, அப்போது என்ன ஆகுனா திஸ் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். திஸ்னா இந்த மார்க்யூ அப்படிங்கிற டேக், ஓகேங்களா? இந்த மார்க்யூங்கிற டேக்கு தான் திஸ்ன்னு சொல்கிறோம். திஸ் டாட் ஸ்டாப், அதாவது என்ன பண்ணணும், அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள், கஷ்டமே இல்லை. திஸ் அப்படிங்கிறது இந்த டேக்கை நான் வந்து தொடும்போது வந்து என்ன பண்ணிடுங்க, ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ பாருங்க, நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் இந்த இடத்துல போகிறேன், ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆனால் எடுத்ததுக்கப்புறம் அது வந்து ஸ்க்ரோல் ஆகலை. நான் வந்து தொடும்போது ஸ்டாப் ஆகணும்னு தான் சொல்லியிருக்கேன், ஆனால் எடுக்கும்போது வந்து ஸ்க்ரோல் ஆகணும்னு சொல்லலை. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன் மவுஸ் ஓவர் சொல்லிட்டோமா, அடுத்து வந்து சிம்பிளாக ஆன் மவுஸ் அவுட் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும், சிம்பிளுங்க. ஸோ ஆன் மவுஸ் அவுட், அதாவது மவுஸை வந்து அங்கேருந்து வெளியில் எடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும், அதே திஸ்ங்கிற மார்க்யூ டாட் ஸ்டார்ட், அதாவது ஆரம்பிச்சிரு, ஸ்டார்ட் பண்ணிவிடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் இங்கே போய் டச் பண்ணுறேன், ஸ்டாப் ஆகிடுச்சு, எடுக்கிறேன், மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸ்டாப் ஆகிடுச்சு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஓகேவா? ஃபைன். இன்னும் நம்ம இதை கொஞ்சம் அழகாக டெக்கரேட் பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரைட் சைடு லெஃப்ட் சைடுக்கு தனித்தனியாக நம்ம கலர் கொடுக்கலாம், ஓகேவா? ஸோ அப்போ லிஸ்ட்டை வந்து ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம். என்னென்னா, ஃபஸ்ட்டு ஆட் அண்ட் ஈவன் அப்படின்னு பிரிச்சுக்கலாம், அதாவது 1, 3, 5 அப்படின்னு பிரிச்சுக்கலாம், 2, 4, 6 அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிஎஸ்எஸ் எழுத போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, லிஸ்ட்டு வந்து, அதாவது லிஸ்ட்டுங்கிற டேக் இருக்குது, இதில் வந்து நிறைய லிஸ்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து nth சைல்டு, இந்த nth சைல்டை பற்றி நம்ம எதில் பேசியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேபிள் க்ரியேட் பண்ணுறதுல பற்றி பேசணும், ஓகேங்களா? இப்போ nth சைல்டு ஆட் லிஸ்ட் அப்படிங்கிறது 1, 3, 5 அப்படின்னு சொல்லக்கூடிய லிஸ்ட். இவங்களுக்கு மட்டும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கிறது அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஆட் லிஸ்ட்டுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோ அப்படின்னு நான் செட் பண்ணுறேன்னு வச்சுக்குவோம், ஓகேங்களா? எல்லோ அப்படின்னு நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ஸோ நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் பார்த்தோன்னே. ஸோ 1, 3, 5, 7 இந்த ஆட் நம்பர்ஸில் இருக்கிறதுக்குள்ள என்னாகும், பேக்ரவுண்ட் கலர் எல்லோ அப்படிங்கிறது மாதிரி மாறி இருக்கும். ஸோ ஓகே. அதே மாதிரி ஈவன், அதாவது 2, 4, 6 இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு கலர் கொடுக்கலாம். ஈவன் லிஸ்ட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து பேக்ரவுண்ட் கலர் பிங்க் அப்படின்னு நான் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்குவோம், ஓகேங்களா? இப்போ போய் நம்ம பார்ப்போம் ரெஃப்ரெஷ் பண்ணி. ஸோ இங்கே பாருங்கள், 1, 3, 5 எல்லோ, 2, 4, 6 பார்த்தீங்கன்னா பிங்க் கலர், இந்த மாதிரி மாற்றிட்டோம். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி பார்டர் லெஃப்ட்டு ரைட்டும் கூட நம்ம ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணுறோம்னா, nth சைல்டு ஆட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பார்டர் லெஃப்ட் மட்டும் கொடுக்க போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்டர் லெஃப்ட், ஓகேங்களா? பார்டர் லெஃப்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 3 pixel சாலிட் ரெட் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்குவோம், ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்களுக்கு 3 pixel சாலிட் ரெட்டு, அண்டு ரைட் சைடு இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாலிட் க்ரீன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுப்போம். ஸோ இப்போ இதை நம்ம செட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்டர் லெஃப்ட்டுக்கு பதிலாக என்ன பண்ணுறோன்னா, பார்டர் ரைட், ஓகேங்களா? ரைட்டுக்கு 3 pixel சாலிட், ரெட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், க்ரீன் நம்ம மாத்துறேன். ஸோ அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட், அதாவது ஆட் நம்பரில் இருக்கக்கூடிய லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு மாற்றிருக்கோம். ஸோ நல்லா பாருங்கள். ஸோ ஆட்ங்கிறது ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு அண்டு தேர்ட் லிஸ்ட்டு ஃபிஃப்த் லிஸ்ட், அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்கோம்னா, லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ரெட் கலரும் க்ரீன் கலரும் அப்ளை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சிம்பிள் ஈவனுக்கும் என்ன பண்ணிடலாம், இதே மாதிரி மாற்றிடலாம். என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இதை ஜஸ்ட் காப்பி பண்ணுறேன், காப்பி பண்ணிவிட்டு இங்கே இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா,
இவங்களுடைய லெஃப்ட்டு ரைட்டுக்கு நான் என்ன பண்ணுறோம்னா கலர் மாற்ற போகிறோம், எந்தெந்த கலர் கொடுக்குறோம் அப்படின்னா அதுவும் ஈவன் நம்பர்ஸ்க்கு வந்து வேறு வேறு கலர் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆரஞ்சு அப்படின்னு நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இவருக்கு வந்து ஆரஞ்சு வேறு என்ன வேறு ஏதோ ஸ்கை ப்ளூ அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லாவே தெரியும் இதுக்கு வந்து இன்னும் டார்க் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஆரஞ்சு ஸ்கை ப்ளூ அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கும் அதாவது தனித்தனி இண்டிவிஜுவலாகவும் நம்ம சொல்லி என்ன பண்ணிக்கலாம் 1, 3, 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் இண்டிவிஜுவலாகவும் சொல்லி நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் நம்ம வந்து டேபிள் பார்க்கும்போதே பார்த்துருக்கோம். அதோட கான்செப்ட் தான் எடுத்து நம்ம இங்கே நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மார்க்யூ அப்படிங்கிற டேக்கை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பக்காவாக வந்து நம்மளுடைய டேட்டா வந்து ஸ்க்ரோல் பண்ணி காமிச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இன்னும் இஜெட் இண்டெக்ஸ்னா என்ன, ஃப்ளெக்ஸ்னா என்ன, இந்த மாதிரியான சில கான்செப்ட்லாம் பார்க்கலாம். கொஞ்சம் கேட்குறதுக்கு அட்வான்ஸ்டாக இருக்கும், ஆனால் அதை வந்து நம்ம கொஞ்சம் வெப்சைட்டில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? நன்றி நண்பர்களே.